குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நிறைய எமர்ஜென்சிஸ், ஸோ குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு காய்ச்சல், ஃப்ரீக்வெண்ட் டோசிங், ஸோ 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பாரசிட்டமால் கொடுக்குறப்போ அதிகப்படியான மருந்து குழந்தைங்களுடைய உடம்புல சேர்ந்து அவங்களுடைய கல்லீரலை வந்து டைரெக்டாக பாதிக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து வீட்டிலையே நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் அண்ட் லாக்டேஷன் ப்ரொஃபஷனல். எங்களுடைய டாக்டர் மாமிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் வந்து மிக முக்கியமான அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நிறைய எமர்ஜென்சிஸ், ஸோ குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு காய்ச்சல், சளி, இரும்பல், இல்லைன்னா வந்து வாந்தி, லூஸ் மோஷன் ஏதாவது இருக்கும், குழந்தைங்க வந்து எங்கேயாவது ஓடி விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வரும்போது திடீர்னு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மெடிசன் இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாயிடுது. ஸோ இந்த வீடியோ நான் பிளான் பண்ணதுக்கு காரணமே, குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டிய மருந்துகள் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ப்ளஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், முதலுதவி பெட்டி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து வீட்லேயே நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணலாம், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னென்ன மெடிசன்ஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், அதற்கான விடைகளும் நான் தரேன். ஸோ எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ ஆன் தட் நோட் நம்ம இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய மருந்துகள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 வந்து பாராசிட்டமால். ஸோ பாராசிட்டமால் அப்படின்ற மருந்து வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பாராசிட்டமால் அப்படின்றது வந்து காய்ச்சலுக்கும் வலிக்கும் தர வேண்டிய ஒரு மருந்து. ஸோ பாராசிட்டமால் பற்றி கேள்விப்படாதவங்க கேல்பால், இல்லைனா க்ரோசின் அப்படின்ற பல பிராண்ட் நேம்ஸை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாராசிட்டமால் அப்படின்றது வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு மருந்து. ஸோ குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டாலோ இல்லைனா வந்து ஒரு தடுப்பூசி போடுறோம், ஸோ அதற்கு ஏற்படக்கூடிய வலிக்கு நம்ம பாராசிட்டமால் மருந்தை தரும். ஸோ பாராசிட்டமால் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஸோ இது எவ்வளவு கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராசிட்டமால் மருந்து வந்து உங்கள் குழந்தையுடைய எடையை பொறுத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்க, 1 வயசு 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பாராசிட்டமால் ட்ராப்ஸ் நம்ம தரணும். ஸோ ட்ராப்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன பாட்டிலில் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான ஒரு மருந்து. ஸோ மேக்ஸிமம் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு இது ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா இதோட மருந்து எப்படி இருக்கும், 0.5 ml, 1 ml அப்படின்ற மாதிரி தான் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து நாங்கள் எழுதுவோம். ஸோ பாராசிட்டமால் ட்ராப்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன மருந்து தான் கொடுக்கணும். இதை வந்து ட்ராப்பர் வடிவில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ பெரிய குழந்தைங்க, 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பாராசிட்டமால் இந்த மாதிரி சஸ்பென்ஷன், அதாவது சிரப் ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட போகிறப்போ உங்கள் குழந்தையுடைய வெயிட் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து டோசேஜ் சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் பாராசிட்டமாலில் நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா, எந்த மருந்து டாக்டர் எழுதுகிறாங்களோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ட்ராப்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சின்ன பாட்டில் வாங்குங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மருந்து வாங்குங்க. இந்த சஸ்பென்ஷன்லேயே நமக்கு வேரியஸ் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, அதாவது 120 mg, 250 mg, 500 mg அப்படின்னு வரும். ஸோ என்ன மெடிசன் என்ன ஸ்ட்ரென்த்தில் டாக்டர் எழுதுகிறாங்களோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். இன்கேஸ் டாக்டர் வந்து இந்த சிரப் எழுதியிருக்காங்க பட் நீங்கள் தவறுதலாக இந்த ட்ராப்ஸை வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பாராசிட்டமால் ஓவர் டோஸ் ஆகிடும். ஏன்னா இந்த ட்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டட், 1 ml வந்து 100 mg மருந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன ஸ்ட்ரென்த் டாக்டர் எழுதுகிறாங்களோ அதை தான் கொடுக்கணும். எந்த வடிவிலான மருந்தை வந்து டாக்டர் எழுதுகிறாங்களோ அதை தான் கொடுக்கணும். ஃபார்மசியில் போய் நீங்கள் வாங்குறப்போ இதை கட்டாயமாக நோட் பண்ணி நீங்கள் வாங்கணும். ஸோ பாராசிட்டமால் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதோட டோசேஜ் அண்ட் டியூரேஷன். ஸோ டாக்டர்ஸ் யூஸ்வலி நாங்கள் வந்து எழுதுகிற அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் பாராசிட்டமால் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எழுதுவோம். பட் நிறைய வாட்டி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காய்ச்சல் வருது, குழந்தைங்களுக்கு பாராசிட்டமால் மருந்தை கொடுக்குறாங்க, காய்ச்சல் குறையலை அப்படின்னு 1 மணி நேரம் கழிச்சோ இல்லைனா 2 மணி நேரம் கழிச்சோ திரும்பவும் அந்த மருந்தை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு, இதை நீங்கள் கட்டாயமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம பாராசிட்டமால் மருந்தை கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு பாராசிட்டமால் பாய்சனிங் ஏற்படும், அதாவது அவங்க உடம்புல வந்து ஓவர் டோசேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறீங்க டாக்டர், பாராசிட்டமால்னால கூட பாய்சன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பாய்சனிங். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ட்ராப்ஸ் பதில் சிரப்போ இல்லை சிரப்புக்கு பதில் ட்ராப்ஸ் கொடுக்குறது அண்ட் ஃப்ரீக்வெண்ட் டோசிங்,
ஸோ 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பாராசிட்டமால் கொடுக்குறப்போ அதிகப்படியான மருந்து குழந்தைங்களுடைய உடம்புல சேர்ந்து அவங்களுடைய கல்லீரலை வந்து டைரெக்டாக பாதிக்கும். ஸோ அக்யூட் லிவர் ஃபெயிலியரை வந்து உருவாக்கி குழந்தைங்களுடைய லைஃபே வந்து டேஞ்சர் ஆகிடுது. ஸோ அதனால் பாராசிட்டமால் மருந்தை என்ன தான் நம்ம ரொம்ப காமனாக லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அதை வந்து கவனமாக நம்ம கொடுக்கணும். மருந்தை வந்து எந்த அளவு டாக்டர் எழுதியிருக்காங்களோ அந்த அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் பாராசிட்டமால் வாங்குறப்ப இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், காம்பினேஷன் மெடிசன்ஸ். ஸோ பாராசிட்டமால் மருந்து கூட சில மெடிசன்ஸ் வந்து காம்பினேஷனில் வரும். இப்யூப்ரோஃபன் அப்படின்ற ஒரு மருந்து தான் ரொம்ப காமன். இது வந்து பிராண்ட் நேம்ஸில் வந்து இப்யூஜெசிக், காம்பிஃப்ளம் அப்படின்னு இருக்குது. இது வந்து குழந்தைங்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிளெயின் பாராசிட்டமால் தான் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சலோ இல்லை வலிக்கோ ரொம்ப சிறந்தது. ஸோ அடுத்த மருந்து வந்து நேசல் ட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி சலைன் நேசல் ட்ராப்ஸ் வந்து கட்டாயமாக எல்லாம் சின்ன குழந்தைங்க லைக் பேபிஸ் லெஸ் தேன் 1 இயர் இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த நேசல் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சலைன் நேசல் ட்ராப்ஸ் தான். ஸோ நேசோ கிளியர் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நாட் என்டோர்சிங் எனி பிராண்ட், பட் இது வந்து எல்லா ஃபார்மசிலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சலைன் நேசல் ட்ராப்ஸ் வந்து எல்லா சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வந்து தேர் ஆப்ளிகேட் நேசல் பிரீத்தர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூக்கு வழியாக மட்டும்தான் சுவாசிக்க தெரியும், வாய் வழியாக சுவாசிக்கிறதுக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன லேசாக சளி பிடிச்சாலோ இல்லைனா குழந்தைங்க வந்து பால் நிறைய கதக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த பால் கூட வந்து கொஞ்சம் அந்த மூக்கில் இருக்கிற துவாரங்கள்லாம் அடைச்சிட்டு ஸோ மூக்கடைப்பு ஏற்பட்டுரும். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப நைன் அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மா கிட்ட வந்து தாய்ப்பால் கொடுக்கறது வந்து கம்மியாகிடும். சில சமயம் வந்து தூங்குறது வந்து கம்மியாகிடும். அண்டு டிப்பிக்கலாக தாய்மார்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூங்குறப்போ குழந்தையோட நெஞ்சிலிருந்து ஒரு கர்கர்னு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு, டாக்டர் நெஞ்சு சளி ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்வாங்க. பட் இது நெஞ்சு சளி பிடிக்கிறது கிடையாது, குழந்தைங்களுக்கு வந்து லேசாக அந்த மூக்கு அடைச்சாலுமே இந்த கர்கர் சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த நேசல் ட்ராப்ஸ் வந்து கட்டாயமாக வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மூக்கடைப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுடைய மூக்கு 2 துவாரங்கள்லையுமே 2 சொட்டு வந்து விடணும். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 4-6 வாட்டி வந்து நீங்கள் விடலாம். அண்டு விடுறப்போ ஃபஸ்ட் இப்போ ரைட் சைட் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதை விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லெஃப்ட் சைடு நோஸில் வந்து இந்த ட்ராப்ஸை வந்து விடணும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இந்த சலைன் நேசல் ட்ராப்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் மெடிசன் வந்து ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் பேக்கெட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரல் பேக்கெட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது குழந்தைங்க இருக்க வேண்டிய வீடுகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வந்து எப்படின்னா 2 விதமாக அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்மால் சாஷஸ், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பெரிய பேக்கெட். ஸோ இந்த ஸ்மால் சாஷை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 200 ml ஆஃப் பாயில்டு வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ இந்த பெரிய பேக்கெட் வந்து 1 லிட்டர் ஆஃப் பாயில்டு வாட்டர். ஸோ இது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ லூஸ் மோஷன் போயிட்டுருக்கப்போ என்ன ஆகுது, குழந்தைங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உப்புச்சத்து நீர் சத்து வந்து வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ இது கடைசியில் எங்கே போகும், டீஹைட்ரேஷன். ஸோ இந்த டீஹைட்ரேஷன் போனாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், யூரின் போகிறது கம்மியாயிடும், குழந்தைங்களுக்கு இதனால் கூட காய்ச்சல் வரும். ஸோ எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ் ஆகிட்ருக்கோ ஸோ இந்த ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாயில்டு வாட்டர் ஸோ கொதிக்க வச்சு ஆறுன தண்ணியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே கொடுத்தீங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுத்துக்கலாம். இதுவே பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஓஆர்எஸ் பாக்கெட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு சந்தேகம். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். ஸோ 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 24 hoursக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓஆர்எஸ் மிக்ஸ் ஸோ இந்த சாஷேட்ஸுமே வந்து கட்டாயமாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்த மெடிசன்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ், அதாவது சத்து மருந்துகள். ஸோ சத்து மருந்துகள் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் D3 மருந்து வந்து கட்டாயமாக வீட்டில் இருக்கணும். ஸோ இதை ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறமா 1 வயசுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு சத்து மருந்துகள் தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுடைய உணவுகள்லேயே அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கண்டிப்பாக நம்மளால் தர முடியும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு, ஏதாவது அயன் சத்து குறைபாடோ இல்லைனா கால்சியம் சத்து குறைபாடு இருந்தால் மட்டும் அதற்கான சத்து மருந்து கொடுத்தா போதும். அன்னெசரியாக சத்து மருந்துகள் நம்ம கொடுக்க தேவையில்லை.
ஸோ லாஸ்ட்டாக என்ன மெடிசன் அப்படின்னா, குழந்தைங்க வந்து எங்கேயாவது கீழே விழுந்துடுறாங்க, ஓடி போகிறாங்க, ஸோ ப்ளீட் ஆகுது, ஸோ ரத்தம்லாம் கசிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா லேசாக ஒரு சராய்வு அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்லேயே ஆன்டிசெப்டிக் க்ரீம்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்டிசெப்டிக் க்ரீம்ஸ் வந்து போய்டோன் அயோடின் அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு 2 or 3 days நீங்கள் அந்த புண்ணு மேலே அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே புண்ணு வந்து நல்லா காஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆன்டிசெப்டிக் க்ரீம்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த மெடிசன்ஸ் வீட்டில் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் பகுதிக்குள்ளே போகலாம். இதில் வந்து பேசிக்கான ஒரு முதலுதவி பெட்டி எப்படி வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெடிமேடாக போய் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. வீட்லேயே இருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்ஸையுமே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பேபி மெடிசன்ஸ் சொன்னிருக்கேன் இல்லையா, பாராசிட்டமால், நேசல் ட்ராப்ஸ், ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெர்மோமீட்டர். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், ஈவன் பெரியவங்களுக்கு கூட ஃபீவர் வரும்போது கண்டிப்பாக இதை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து மர்க்யூரி தெர்மோமீட்டர். பட் அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் குழந்தைங்க வந்து அதை கீழே போட்டு உடச்சிட்டாங்கன்னா மெர்க்குரி ஸ்பில்லேஜ் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இந்த தெர்மோமீட்டரை வச்சு நம்ம எப்படி ஃபீவரை மெஷர் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் லிங்க் பண்ணுறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் நம்ம போட வேண்டியது இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னது மெடிசன்ஸ்லாம் நம்ம கரெக்டான டோசேஜில் கொடுக்கணும், எஸ்பெஷலி பாராசிட்டமால். ஸோ ட்ராப்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 0.5 ml, 0.7 ml டாக்டர் எழுதுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 1 ml சிரஞ்சஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 ml சிரஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சிரஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீடல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிரஞ்சஸ் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வரும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி சிரஞ்ச் வாங்க முடியலனாலும் ட்ராப்பர்ஸ், ஸோ இங்க் ஃபில்லர்ஸ் இல்லைன்னா ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டான டோசேஜை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து கரெக்டான எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு அடிபடுது, ஸோ கீழே விழுந்துட்டாங்க, நமக்கு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் க்ரீம் வேணும். ஸோ ஆன்டிசெப்டிக் க்ரீம் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் ரப் வந்து தேவை. ஸோ போய்டோன் அயோடின் சொல்யூஷன் வந்து வீட்டில் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப்பில் போய்டோன் அயோடின் ஆயின்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து அதே மாதிரி சில்ட்ரன் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் எங்கேயாவது அடிபட்டுது அப்படின்னா ஒன்ஸ் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஆயின்மெண்ட்டை வந்து போட்டோன்னா அந்த வூண்டில் வந்து அந்த புண்ணில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான கேலமைன் லோஷன். ஸோ லாக்டோ கேலமைன், கேலட்ரில், இந்த மாதிரி நிறைய பேரில் வருது. ஸோ இந்த கேலமைன் லோஷன் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய டைம் அலர்ஜிஸ் ஏற்படுது. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு பூச்சிக்கடி, கொசுக்கடினால், இல்லைனா ஃபுட் அலர்ஜி அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஒரு ரேஷ் மாதிரி ஏற்படும். குழந்தைங்க இச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிப்பெடுத்துகிட்டே இருக்கும், அரிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கும், ஒரு மாதிரி ரெட்டிஷாக ரேஷ் வந்துடும். ஸோ குழந்தைங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகுவாங்க, எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து தூங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த கேலமைன் லோஷன் இருந்தது அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் ரேஷ், எங்கெல்லாம் அலர்ஜி வருதோ இந்த கேலமைன் லோஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சூதனிங் ப்ராப்பர்ட்டி இது கொடுக்கும். ஸோ கூலிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து அந்த இச்சிங் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன பாட்டில் கேலமைன் லோஷன் கிடச்சிதுன்னா அதையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் காஸ் ரோல் இல்லைனா காஸ் பீசஸ், சுத்தமான காட்டன் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ் ரோல் வாங்கிக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்ஜிக்கல் க்ளவுஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது மட்டும்தான் கம்ப்ளீட் லிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், உங்கள் ஃபேமிலி பொறுத்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு சில வீட்டில் வந்து வீசர்ஸ் இருப்பாங்க, ஸோ ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் அப்பப்போ வரும், ஸோ சீசனல் வீசர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஹேலர்ஸ் வாங்கி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், இதில் போடுற மெடிசன்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி டேட் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க, திடீர்னு எடுத்து இந்த மருந்தை கொடுக்குறப்போ கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அது முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வந்து உங்கள் ஃபேமிலி டாக்டரோ இல்லை உங்கள் பீடியாட்ரிஷியனோட காண்டாக்ட் நம்பர், அவங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கூட நீங்கள் போடலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இல்லைனாலும் வேறு யாராச்சும் இதை வந்து பார்த்து அவங்க வந்து இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். 3வது விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்கிறது ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே வந்து
முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க ரீச் பண்ணாத இடத்துல, ரீச் பண்ணாத ஒரு ஹைட்டில் வந்து வைங்க. பிகாஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க, எஸ்பெஷலி இந்த டாட்லர் ப்ரீ ஸ்கூல் ஏஜ்லலாம். ஸோ ஏதோ ஒரு மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டாங்க அப்படின்னா பாய்சனிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே மெடிசன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வீட்டில் வைக்கணும். ஸோ இது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பற்றியோ இல்லைனா வேறு ஏதாவது மெடிசன்ஸ் வந்து நம்ம போடலாமா, வேறு என்ன மெடிசன்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் என்னோடய ஆன்சர்ஸை தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன்.